హలో ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు స్పోర్ట్స్ ఆల్ రౌండర్ యూట్యూబ్ ఛానల్. కాబట్టి ఇదే పీకేఎల్ தான் తెలుగు రేటర్ తోతుచ్చు உங்களுக்கு தெரியும் டபங் டெல்லிட்ட வேற தமிழ் தலை வச்சு பேசுறீங்களா வேற எதுவும் பேச மாட்டீங்களான்றனால இந்த வீடியோ போறேன். என் ரெண்டு பக்கமும் ரெண்டு சூப்பர் ஸ்டார் நவீன் எக்ஸ்பிரஸ் ஆஸ் வெல் ஆஸ் பவன் ஷராவத். டபங் டெல்லி 41, தெலுங்கு ரேட்டர் 37, ஒன் மோர் டிஃபீட். ஆஷு மாலிக் மாஸ்டர் கிளாஸ்ங்க. இன்னைக்கு பிரமாதமான சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். போன வருஷம் எங்கே விட்டாரா அப்படியே கண்டினியூ பண்ணார். ஒரு 15 பாயிண்ட் அவுட். அவர் வரும்போதெல்லாம் பாயிண்ட்டு, அவர் வரும்போதெல்லாம் போனஸ் தான். ஆஷு மாலிக்கோட ரன்னிங் ஹேண்ட் டச் எல்லாம் சூப்பர். ஏன்னா அவர் எனர்ஜியை ப்ரிசர்வ் பண்ணி எப்போ தேவையோ அப்போ தான் யூஸ் பண்ணுவார். நீங்கள் அஜிக்க பாரெலாம் பாருங்களேன், தேவையில்லாமல் திருன்னு ஓடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் எப்போ தேவையோ அப்போ எனர்ஜியை யூஸ் பண்ணுவார் அட்டாக் பண்ணுறதுக்கு. அண்ட் வென் இட் இஸ் நீடட் இட் டஸ் தட். வெரி வெரி பிகஸ்ட் அசெட்டு. லீடில் தான் இருந்தாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்தில். தெலுங்கு டைட்டன்ஸ் 20, டபங் டெல்லி 15, 5 பாயிண்ட் லீடு. கடைசியில் பாருங்கள், அந்த 5 பாயிண்ட் காம்பன்சேட் பண்ணி 4 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ஜெயிச்சிட்டாங்க. நேற்று பாட்னா எப்படி தமிழ் தலை வச்சு ஜெயிச்சது அதேமாதிரி மேட்ச் எங்கே மாறிச்சுன்னா 18th மினிட்ல சூப்பர் டேக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி நவீன் எக்ஸ்பிரஸுக்கு. பவன் குயிக்லி போய் அதை வேறு டச் பண்ணிட்டு வந்துட்டார் நைஸாக. ஏன்னா காமெடி ஆஃப் எரர் அந்த சீன், அதில் டர்னிங் பாயிண்ட். ஆக்சுவலாக போய் இந்த ரைடர் சூப்பர் டேக்கல் பண்ணியிருக்காங்க நவீன் எக்ஸ்பிரஸ். இன்னொருத்தரும் அவரை பார்த்துட்டு இருக்கும்போது லெஃப்ட் கையில் இவர் தொட்டு போயிட்டார், ஸ்டன் ஆகிட்டார் நவீன். அந்த கோ இன்னொரு பிளேயரை பார்த்துட்டே இருந்ததுனால அட் வாஸ் அ ஃபன் மூமெண்ட். அண்ட் பவன் சூப்பர் 10 அவுட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே சூப்பர் 10 எடுத்துட்டாரு. அப்போ ஸ்கோர் 17 vs 12. அண்ட் 20th-30th minute தான் மேட்ச் மாறிச்சு. நேற்று பாட்னா பேரத்துக்கு அப்படி தான் ஆச்சு. அந்த 10 நிமிஷத்தில் டபங் டெல்லி 14 பாயிண்ட் எடுத்தாங்க. தெலுங்கு 4 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது. மோஸ்ட் ஆஃப் த டைம் பவன் அவுட் பண்ணி வெள்ளவர வச்சிட்டாங்க. நம்மளும் நேற்று அந்த தேவா அங்கே உள்ள வச்சு உட்கார வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன், ஈஸியாக ஜெயிச்சுட்டு போவோம். கேம் சேஞ்சிங் மூமெண்ட் இந்த 20-30th minute தான் நான் சொல்லுவேன். டெல்லி வந்து 25 நிமிஷம் தான் லீடே எடுக்கிறாங்க. 25th மினிட் செகண்ட் ஹாஃபில் 21-20 தெலுங்கு ஆல் அவுட் பண்ணாங்க. அப்போ 24-21 ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே டெல்லி ஒரு வாழ்க்கையை ஆல் அவுட் ஆகிட்டாங்க 18th நிமிஷத்தில். அண்ட் பவனோட பவன் தான் அவர் நவீன் டச் பண்ணும்போது ஆல் அவுட் ஆனது. அப்புறம் தெலுங்கு டைட்டர் 2 வாட்டி ஆயிட்டாங்க, 25 நிமிஷம் ஒன்று, அதுக்கப்புறம் 100 வாட்டி அவர் அவுட் ஆனாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 30th மினிட்ல 24-29, அப்போது 5 பாயிண்ட் லீடுக்கு போயிட்டாங்க டெல்லி. அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். முடியும் போது 41-37 இதுதான் நடந்தது. ரைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி தெலுங்கு டைட்டர் தான், 31, டெல்லி 30, சூப்பர் ரைடு தெலுங்கு 2, டெல்லி 0. டேக்கிளில் டெல்லி 5-2 தான் டேக்கல் இங்கே. இவ்வளோக்கு கிஷன் தூள்லாம் வர இருந்தாங்க இவங்ககிட்ட இங்கித்லாம். ஆல் அவுட் வந்து 2 வாட்டி பண்ணால் 4 பாயிண்ட் டெல்லிக்கும், இவங்களுக்கு 2 பாயிண்ட் தான். எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு 2 பாயிண்ட் கிடச்சிது. பவன் ஷராவத் அவர் பங்காவர் பண்ணிட்டாரு 18 பாயிண்ட்டு. விஜய் மாலிக் ஒரு 3, அஷீஷ் நர்வால் ஒரு 9 பாயிண்ட் எடுத்தார். அஜித் பவார் 0 டிஃபெண்டர்ஸில், கிருஷ்ணா தூள் 0, அங்கித் ஒரு 0, சாகர் 2, அப்புறம் நவீன் எக்ஸ்பிரஸ் 15, ஆஷு மாலிக் ஒரு 15, அஷீஷ் டக்கு, நிதின் பன்வர் 2, விக்ராந்த் 0, யோகேஷ் 1, அஷீஷ் லெஃப்ட் கார்னர் 1. இது அவங்களோட ஸ்கோர். இதான் மொத்தத்தில் இருந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அதை பற்றி நினைக்கிறோம் கருத்து சொல்லுங்கள். அப்படி பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.